சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் அஞ்சு ரோடுக்கும் நடுவில் இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் நிலவரப்படி 19 ஜூன் 2019 மதியம் 12 மணி அளவில் இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டாங்க. 5 தியேட்டர் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சிலுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காட்சியும் திரையிடப்படாத நிலையில் இதுக்கு வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து சீல் வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேளிக்கை வரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ்க்கும் கேளிக்கை வரி இருக்கு. இந்த கேளிக்கை வரி எவ்வளோ இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வந்து இந்த கேளிக்கை வரி வந்து கட்டணும் மாநகராட்சிக்கு. இந்த மாநகராட்சி அதிகாரிகள் வந்து ஒரு 3 தடவை சொன்னதா, அதாவது நோட்டீஸ் அனுப்புனதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அனுப்பியும் இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸில் இருந்து யாரும் கண்டுக்கலையே கேளிக்கை வரி 25 லட்சம் ரூபாய் வந்து செலுத்தாததுனால இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சேலம் ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ் தியேட்டருக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேளிக்கை வரி 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு அவங்க கட்டதுனால, ஸோ இதே மாதிரி மற்ற தியேட்டருக்கும் இதே சூழ்நிலை நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சேலமில் கிட்டத்தட்ட 20 தியேட்டருக்கும் மேலவே இருக்கு, மற்ற தியேட்டருக்கும் இதே நிலைமை வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களும் கேளிக்கை வரி கட்டலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட தியேட்டரையும் சீல் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து படம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு முதல் காட்சி வந்து முடிஞ்சிருக்கு. அந்த காட்சி முடிஞ்ச உடனே மாநகராட்சி அதிகாரிகள் எதுவுமே கேட்காம டேரெக்டாக பொதுமக்களை எல்லாரையும் வெளியேற்றிட்டு அவங்களே போய் எல்லா கதவையும் மூடிட்டு டேரெக்டாக வந்து ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ் வந்து சீல் வச்சுட்டாங்க. ஸோ இதனால் அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் வந்து அதிர்ச்சியாக காணப்பட்டாங்க. என்ன ஆச்சு, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி உள்ளாயிட்டாங்க. ஸோ அவங்க நிலைமையில அந்த பக்கம் கேட்டது எல்லாருமே இந்த சீல் வச்சதை பற்றி ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நியூஸ்லேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல்ஸும் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கேளிக்கை வரி வந்து இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸில் இருந்து செலுத்ததுனால ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸை வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஸோ 5 தியேட்டர் இருக்குது. 5 தியேட்டருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே படம் வந்து ஓடப்படாது அப்படின்னு சொல்லி 5 தியேட்டருமே வந்து சீல் வச்சுட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை இன்றைக்கும் நடந்திருக்கு. இதே மாதிரி மற்ற தியேட்டரும் வந்து இப்போ கொஞ்சம் பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு தியேட்டராக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு சீல் வச்சாலே அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பாங்க. ஏன் தியேட்டருக்கு சீல் வச்சாங்க அந்த மாதிரி மற்ற தியேட்டர் ஓனர்ஸும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் சேலம் சென்டரில் கொஞ்சம் இருக்கிற, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் அஞ்சு ரோடுக்கும் நடுவில் இருக்கிற எல்லாரும் பொதுமக்கள் அதிகமாக போகிற ஒரு 5 தியேட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வசூல் ஆகும் அந்த தியேட்டரில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீல் வச்சது ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற தியேட்டருக்கும் இது வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். மற்ற தியேட்டர் ஓனருக்கும் வந்து அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ இந்த 5 தியேட்டரில் ஒரு தியேட்டருக்கு வந்து 1 ஷோக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 ஷோக்கு 300 பேர் போகிறாங்க. இந்த 300 பேரும் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்னு நம்ம அப்ராக்ஸ் வச்சுக்கலாம். இருக்கும்போது 1 ஷோக்கு 300 பேர்னா 30,000 ரூபாய் வரும். ஸோ அப்போ 30,000 ரூபாய் வரும்போது 5 ஷோ அப்படிங்கும்போது 15 150,000 ரூபாய் வரும். ஸோ ஒரு தியேட்டருக்கு வந்து 150,000 ஒரு ஷோ அப்படிங்கும்போது மொத்தம் 5 தியேட்டர் இருக்குது. 5 தியேட்டர் அப்படிங்கும்போது கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 650,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு வரும். அதாவது 100 ரூபாய் வந்து டிக்கெட் விலை அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த தியேட்டரில் 650,000 ரூபாய் வந்து அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கால்குலேஷன் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அது இல்லாமல் இவங்களோட எக்ஸ்பென்சிவ் செலவு, இவங்க பண்ணுற செலவு, இந்த கரண்ட் பில்லு, ஏசி அவங்க ஆன் பண்ணியிருக்கிறது, பாப்கார்ன், பார்க்கிங் இதெல்லாம் போக அவங்களோட இது எடுத்து தனியாக இருப்பாங்க. எதாவது கட்டணுமோ அது கரண்ட் பில்லு எல்லாமே போகிறதுக்கு மீதி எவ்வளோ இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் இவங்க இந்த தியேட்டரை வந்து ஃபுல்லாக ரன் பண்ணால் மட்டுமே ஒழிய அந்த 25 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்க முடியும். அதாவது கண்டினியூஸாக எந்த இதுவுமே செலவு பண்ணாமல் இவங்க கண்டினியூஸாக ரன் பண்ண மட்டும்தான் அந்த 25 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சேலம் ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸுக்கு காலையில் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அதாவது படம் பார்க்கறதுக்காக போனவங்க என்னென்னா ஏமாற்றத்தோடு திரும்பியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேலம் ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸில் படம் எதுவும் திரையிடப்படல, எல்லாமே பேனரில் இருந்தபடியே இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிர்ச்சி உள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற தியேட்டருக்கும் இதே ஒரு நிலைமை வரப்போகுது. நீங்கள் சேலம் ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸுக்கு படம் பார்க்க போகிறதா இருந்தாலும் இதே நிலைமை தான், அங்கே வந்து படம் ஓடலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ புக் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி புக் பண்ணி போனவங்க இல்லை அடுத்த ஷோக்கு புக் பண்ணவங்களுக்கு என்னாச்சு, அவங்க காசு திருப்பி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற இது எந்த ஒரு நியூஸும் இதுக்கு கிடைக்கல. ஸோ இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸோட அந்த நிறுவனர் வந்து ஏஆர் சீனிவாசன் அவர் பார்த்தீங்கன்னா பல மதங்களுக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது இந்த ஏஆர்எஸ் மல்டிபிளக்ஸ்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேலம் மக்கள், சேலம் யங்ஸ்டர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.